अगजानन भत्मार्कं गजाननं अघर्निशं अनेकदंतं भक्तानां एकदंतं उपास्महे विनायकरुडैय पादं तट्टु இந்த சுபமான பங்குனி மாதத்தினுடைய சுபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம். இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் கிரகநிலை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். பங்குனி மாதம் 15/3/2023 முதல் 13/4/2023 வரை உள்ளான 30 நாட்கள். இதில் பங்குனி 1 அப்படின்னு சொன்னார் அன்றைய தினம் மீன மாதம் ஆரம்பம். அன்றைய தினத்திலே காரடையான் நோன்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோன்பு விரத நாட்கள். இது பெண்களுக்கு கரடையான் நோம்புன்னா உங்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதை படித்தவர்களுக்கு கேட்டவர்களுக்கு இந்த நோன்பு இந்த விரதமானது அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நாள். இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதே காத்தால 6 மணிக்கு மேலே தான் பிறக்குது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் சேரக்கூடிய நாள் தான் இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கக்கூடிய நாள். அது எப்போ அப்படின்னா அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை அந்த விரதம் இருக்கிறது, அந்த நோன்பு செய்யக்கூடிய நேரம். இது காரடையான் நோன்பு. அடுத்ததாக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அது என்ன? பங்குனி மாதம் 15 நாள், அதாவது 29/3/2023. நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த 29/3/2023 சொல்லக்கூடிய நாளில் தான் சனிப்பெயர்ச்சியானது வாக்கிய திரு பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலம். அன்றைய தினத்திலே பகலிலே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. இது கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்லையும் நான் சொல்லியிருக்கேன். 29/3 வரை அதிகபட்சமாக சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சி கால பலன்கள் அவ்வளவாக இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதனால் 29/3/2029 பங்குனி 15 அன்றைய தினத்திலே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்வு. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவானவர் பயிற்சியாகிறார். அன்றைய தினத்திலே ஆலயங்களிலே சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியானது நடக்கும், விசேஷ பூஜைகள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 4 4/4/2023 5/4/2023 இந்த நாட்களிலே பங்குனி உத்தர திருநாள். பங்குனி உத்தரம்னா தெரியும், பல ஆலயங்களில் பிரம்மோற்சவம் நடக்கும். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உற்சவங்கள்லாம் நடக்கும். முருகப்பெருமானுடைய மிகவும் விசேஷமான நாள் பங்குனி உத்தரம். இது திதி பிரதானமாக செய்யக்கூடியது 5/4. அன்றைய தினத்திலே உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி திதி, அதனால் 5/4 பங்குனி உத்தர திருநாள். ஆனால் பௌர்ணமின்னு கணக்கு பண்ணால் முதல் நாளே வருது, அதனால் 4/4 பௌர்ணமி திருநாள். அந்த பௌர்ணமியிலே இரவிலே பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள். அன்றைக்கும் உத்தர நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடுவார்கள். ஆனால் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே நட்சத்திரம் பிரதானமாக இருக்கக்கூடிய நாட்களிலே 5/4 பங்குனி உத்தர திருநாள். இது முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது, முருகனை தரிசனம் செய்வது, ஆலயத்திற்கு சென்று விசேஷ அர்ச்சனைகள் செய்துள்ளது, இதெல்லாம் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக இந்த பங்குனி மாதத்திலே கிரகநிலை. இந்த கிரகநிலைங்கிறது மாத பிறப்பிலிருந்து அன்றைய மாதம் வரை சூரிய கிரகமாக இருக்கக்கூடிய அந்த தலை கிரகம். அது மீனத்திலே மாதம் பூரா இருக்கக்கூடிய அம்சம்.
மாதம் பிறக்கிறது சந்திரன் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார் மூல நட்சத்திரத்தில். அடுத்ததான் செவ்வாய் கிரகம் மிதனத்திலே இருந்து இந்த மாதம் பூரா மிதனத்தில் இருக்கக்கூடிய நோக்கம். புதன் கிரகம் சூரியனோட மாத ஆரம்பத்திலே சூரியன் புதன் குரு இந்த மூன்றும் சேர்க்கையான மூணு கிரக சேர்க்கையிலே புதனும் குருவும் சேர்க்கை, புதனும் சூரியனும் சேர்க்கை. அடுத்ததாக புதனும் சுக்கிரனும் சேர்ந்து மேஷத்தில் இருக்கிறது. அந்த சுக்கரன் அடுத்தாப்புல மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே சுக்கரன் தன்னுடைய ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ந்த பின்னாடி புதனும் ராகுவும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலை. புதன் சுக்கரன் ராகு மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே சுக்கரன் ரிஷபத்திலையும் புதனும் ராகுவும் மேஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. குரு உங்களுக்கு தெரியும் மீனத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும். இந்த மாதத்தில் பெருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதத்திலேருந்து சனியாகப்பட்டவர் கும்பத்தில் இருக்கார். இந்த மாதம் 29 நான் சொல்லக்கூடிய முன்பே சொன்னது போல் பங்குனி 15 சனி பகவான் ஆகப்பட்டவர் மகரத்திலேருந்து கும்பத்தில் இந்த வாக்கியப்படி மாறி வரும். அதனால் இந்த மாதத்திலேருந்து பர்மனண்ட்டாக நீங்கள் சனிப்பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதுவும் வந்து சில மாதங்களிலே திரும்ப வக்கிரகதி ஆகி அடுத்து வரக்கூடிய 2023 டிசம்பரில் தான் சனியாகப்பட்டவர் தன்னுடைய முழு ஆட்சி பலத்தை அந்த திரிகோணம்னு சொல்லக்கூடிய அந்த திரிகோண பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பானது இந்த வருடம் கடைசியில் வரைக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் மாறி மாறி பலனை கொடுக்கக்கூடியதான் அந்த சனி பகவானுடைய நிலைமை. இருப்பினும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய பலன்தான் எல்லாத்துக்கும் நடக்கும். அதை தொட்டு இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலனையும் நான் உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். அன்பான வெச்சிகராசி அன்பர்களே, வெச்சிக லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, பண்பான அன்பான சிறப்பான செயல்களை மட்டும்தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த நினைப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும், வெற்றியாக தான் இருக்கும். ஒரு மறைவாக இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் வெளியில் காட்டிக்காத விஷயத்தை ஒன்று சொல்கிறேன், அதன்படி நீங்கள் இருக்கிறது மனசுக்குள்ளேயும் உங்களுடைய உள் மனசுக்குள்ளேயும் உங்களுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கடைசியில் முடியும் பொழுது சங்கடமாக தான் முடியும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். அதே போல் உங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அம்மாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் மகளுக்கும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும், உறவுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு பாசம் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சண்டை சச்சரவு இருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கிறது எப்போவுமே நல்லதாக தான் இருக்கும், முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சர்ச்சையில் தான் முடியும். இந்த டிவியில் வர்ற டிபேட்டு மாதிரி எப்போவுமே அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சொந்த கருத்தை வெளியில் சொல்லும்பொழுது அடுத்தவங்களுக்கு அது உடன்பாடாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம நினச்சது மட்டுமே சொல்லணும்னு நினச்சா அதில் சில பகுதிகள் நமக்கு உபயோகமாக இருக்கும், பல பகுதிகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். இதை தெரிந்து கொண்ட நீங்கள் தெரிந்திருந்தும் அதை தெரியாத போல நடந்துக்கிறதுனால தான் உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவாக இதில் இருக்கிற ஆண்கள், இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள்
கண்டிப்பாக 50 60 55 வயசு வரைக்குமே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆரம்பத்தில் அவங்கள உதாசீனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் பாதுகாப்பாக தான் வச்சுருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் பெண்களாக இருந்தால் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் உங்களுடைய எதிராளியில் எதிராக தான் பார்ப்பீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. உங்கள் நல்லதுக்கு தான் அவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கலாம், ஆனால் இயற்கை அப்படி இல்லை. இது பொதுவானது. இந்த ராசிக்கு பொதுவான பலன் எடுத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் அடுத்தவர்களுக்காகவே உங்களுடைய வேலை செயல்பாடு இருக்கும், உங்களுக்கு அது வெற்றி தான், உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெடுதல் நடக்காது. அனைத்து வயதினருக்கும், இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைத்துறை அன்பர்களுக்கும், ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமாதான வாழ்க்கை தான் உங்களை பொறுத்த வரைக்கும், அந்த வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை கசப்பும் புளிப்பும் கலந்தது, புளிப்பும் கலந்தது, கசப்பும் இனிப்பும் தான் நேருது, கசப்பும் புளிப்பும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான காலம், அருமையான மாதம், நல்ல யோகமான மாதம். நமக்கு தான் இங்கே படிப்பே கிட்ட வரமாட்டேங்குது, நீங்கள் எப்படி யோகான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு படிக்க முடியாமல் சூழ்நிலைகள் வருதா? இந்த மாதம் அப்படி இருக்காது, கண்டிப்பாக படிக்கக்கூடிய அந்த எண்ணம் செயல் உங்களுக்கு தன்னால் வந்துடும். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு சாதாரணமாக படிச்சிருவீங்க. இந்த ராசிக்கு பொதுவாக சிறு வயதில் திருமணம் பண்ணுறது தான் நல்லதுன்னு பொதுவாக நான் சொல்லுவேன். இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, என்னை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா, சின்ன வயசுலேயே எனக்கு தள்ளி விட பார்க்குறியா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, திருமணமாகி வயதாக வயதாக, பெண்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், வயதாக வயதாக அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிமானம் பிடிப்பு, இவர்களால் இந்த ராசியில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வாழ்வோம். அதனால் இந்த மாதம் எதிர்பாராத சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம், ஏற்கனவே முடிவு பண்ணிருந்தாலும் நடக்கும், முடிவு பண்ணிட்டாலும் திடீர்னு முடிவு கிடைக்கும், திடீர்னு முடிவாகும். 5-3 கிரக சேர்க்கை, சூரியன் 2 சுபக்கிரகம், புதன் குரு, 6 இடத்துல புதன் போனாலும் நமக்குத்தான் புத்தி எப்போவுமே கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குமே, அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த புதன் ராகு சேர்க்கை பல யோகங்களை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி 6 வராது, அப்போ விபரீத ராஜயோகம் தான். இந்த 11க்கெல்லாம் பார்க்கக்கூடாது, 11 அவர் தனித்து இருந்தால் மட்டும்தான் 11 வேலையை செய்வார், கூட இருந்தால் அந்த கிரகம் கூட இருக்கிற கிரகம் சுபமா அசுபமா அப்படின்னு பார்த்தா அது ராகு அசுப கிரகம், அப்போ அது 8 இடத்து வேலையை தான் செய்வார். பல சாஸ்திரங்கள் இருக்கு ஜோதிடத்தில், துல்லியமாக கணித்து சொல்வதுங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு 1 மணி நேரம் ஆகும், அதன்படி இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 28 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் பார்க்கறது 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்கலாம். 33 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்க்கறது பார்க்கறது பார்த்துட்டே இருக்கலாம், திடீர்னு கிளைக்காகும், 10 ஒரு பால் சிக்ஸர் ஆகும், கவலையப்படாது.
இருபது வயசிலிருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு வேலை உத்தியோகம் இந்த சக்கரம் போகிற மாதிரி பல பேர்களுக்கு நல்ல இடத்துல கிடைக்கும், சில பேர்களுக்கு சுமாரான இடத்துல கிடைக்கும். அது உங்கள் ஜாதகப்படி. கட்டடத்தில் கட்டட படிப்பு படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் கிடைக்கும். சாஃப்ட்வேரில் படித்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பெரிய உத்தியோகம் கிடைக்கும். அக்கௌண்டன்சி படிக்கிறவங்க ரொம்ப கம்மி, படித்தாலும் அதனுடைய புத்தி இருக்காது. சேராசியில் ஆடிட்டராக இருக்கிறவங்களாம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் கணக்கு போட்டு உட்கார்ற ஆஃபீஸர்லாம் கம்மி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க கணக்கு பிள்ளை, கிளர்க்கு, அக்கௌண்டன்ட் அப்படிலாம். அது இந்த ராசியில் அதிகமாக இருக்காது. அதிகமாக காவல்துறை, இராணுவம் இதில் இருப்பாங்க, இல்லைன்னா வக்கீல் இருப்பாங்க. இந்த வாய் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது தப்பான வார்த்தை. பேச்சால் ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பேச்சால் பேச்சாற்றல் உள்ளவர்கள் விருச்சிகராசியும் மேஷராசியும். மிதுனராசி வந்து செயலால் இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த மாதிரி பேச்சாற்றல் மிக்கவர்கள் பேச்சில் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கே நிறைய அறிவு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கிட்டையும் சமாளிச்சிருவோம். அப்படி சமாளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம், வரக்கூடிய மாதங்கள். ஏன்னா சனி பகவான் சரியாக நாளில் உட்கார்றார். உங்களுடைய நலனை விட அடுத்தவருடைய நலம் முக்கியம், அவர்களுக்கு நல்லது நடந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம். அதாவது இந்த துறவி சன்னியாசனா எல்லாம் நினச்சிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை மட்டும்தான் நினைக்கிறாங்க, தப்பு. சன்னியாசனா என்னன்னா தன்னை விட தன்னை நாடி வருவர்களுக்கு நம் நல்லது செய்யக்கூடியதான் சன்னியாசம்னு. துறவின்னா நமக்கு எதுவுமே வேண்டாம், அடுத்தவங்களுக்கு கிடைச்சா போதுன்னு நினைக்கிறவங்க தான் துறவி. துறவு எல்லாத்தையும் துறந்துரு அப்படின்னா விட்டுருன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்தே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை உடையவர்களில் நீங்களும் ஒத்துரு. நான் சொல்கிறத உங்களை மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையிலுமே அப்படி இருக்கும் பொழுது உங்களால் எப்படி அடுத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் வித்தியாசமாக நினைக்க முடியும்? அதை பயன்படுத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறதுக்கு எல்லாரும் முன் வருவாங்க. நீங்கள் உங்கள் விஷயம் உங்களுடைய எண்ணம் போல் நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா பணம், பொருள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான், நாளில் வரக்கூடிய சனி பகவான், நான் இப்போ சொன்ன மாதிரி சந்நியாசம் அப்படின்னா நம்மளை விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா நல்லா இருக்கணும், தன்னுடைய மகன் மகள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க, நல்லதே நடக்கும். ஆனால் இதில் ஆண்களாக இருக்கப்பட்டவர்கள் சிறு வயதில் ஒரு 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவீங்க. கடந்த காலங்கள்லேருந்து இப்போவும் எப்போவும் தொடரும். ஆண்களாக இருந்தால் மனைவி புரிந்து கொள்வதற்கு ரொம்ப, மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப பாடாப்படுத்துவாங்க, கட்டப்படுத்துவாங்க. இப்போ கேட்கவே வேண்டாம். இந்த சனி பகவான் பேச்சில் இன்னும் ஜாஸ்தி உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், ஒருமித்த கருத்து வர்றதுக்கு ரொம்ப ஜெயதா. அதாவது நான் சொல்கிறது ஆண்கள் விருச்சிகராசி ஆண்களுக்கு எதிர்பாலினம் பெண்கள் வந்து உங்களை ரொம்ப படுத்துவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அனுசரித்து தான் போவீங்க. இது 40 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் உத்தியோகம், இடம் மாறுதல், உத்தியோக மாறுதல் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக எப்பவும் போல தானாக நடக்கும். வீடு மனை வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போகலாம், சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு போகலாம். இந்த மாற்றங்களும் இருக்கும் வசதிக்காக. இல்லை சில கட்டங்களை இந்த வீட்டிலேருந்து நான் சொந்த வீட்டிலேருந்து கட்டங்களை அனுபவிக்கிறேன்னா இந்த
தாராளமா நீங்க வாடகை வீட்டு போகலாம், உங்க வீட்டை வாடகை கொடுத்து அந்த வாடகை வாங்கி அந்த வீட்டுக்கு கொடுக்கலாம். உங்களுடைய மகன் மகள் எதிர்காலத்துக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக போகலாம். 40 வயசுலேருந்து 50 வயது வரை உள்ள அத்துணை அன்பர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எதை வேணா செய்யலாம். குழந்தைகளுடைய படிப்பு சில இடமாறுதல்கள் இருக்கும், கல்வி நிறுவனங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துறதுக்கு இதுவரைக்கும் கவனிக்காமல் இருந்தவங்க திடீர்னு கவனிப்பு குழந்தைகள் மேலே வைக்கலாம். 50 வயசுக்கு மேலே 58 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களுக்கு தங்களுடைய சொத்தின் மதிப்பு அதிகரிக்கும். வீடு மனை நிலம் வாங்குவது, உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கும், ஊர் மாறலாம், ஊர் விட்டு ஊர் போகிறது, இது எல்லாமே நடக்கும். சில நண்பர்களுக்கு, வெளிநாடில் இருக்கிறவங்களுக்கு வேலை இடம் மாறுதல் நீங்களாக பயன்படுத்திக்கலாம். இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் சில கட்டங்களை கொடுக்கும். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இந்த ராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரியினால் நீங்கள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவறாக சொல்லுவாங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க, சமாளித்து தான் ஆகணும், சமாளிக்க தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மேலேன்னு போகிறதுனால இந்த தடைக்கல்லாம் ஒரு படிக்கல்லாம் மாற்றிக்கிறது நல்லது. 58 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பர்கள், நமக்கு போதுண்டா சாமி, நம்ம வேலை இல்லாமல் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்ச நாள் நம்மளுடைய சேமிப்பை வச்சு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இந்த 58 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் உங்களுடைய உடல்நிலை வந்து கண்டிப்பாக கவனிக்காமல் இருந்து திடீர்னு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வரும், கண்டிப்பாக நீங்கள் மருத்துவத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. அதனால் ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்குண்டான மருத்துவத்தை எடுத்துக்கணும். 65 வயசுக்கு மேலே 72 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு தங்களுடைய கணவன் மனைவி உடல்நலல்ல அக்கறை வேணும். அவங்கள எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்க வைங்க. அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.